ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் கடையில் தான் வந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்புக்கான அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணலாம், இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 20,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். மொத்த வேகன்சி வந்து உங்களுக்கு ஒரு 4,000 வேகன்சி வந்து உங்களுக்கு அப்கமிங் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா எல்லா மாடத்தில் இருக்கிறீங்க, இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொந்த மாடத்துல தான் அந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் ப்ரெஸ் ரிலீஸு. ஸோ உங்களுக்கு ரேஷன் கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 பேரை வந்து நியமனம் செய்ய போகிறோம், விரைவில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 4,000 ஊழியர்களை வந்து நியமனம் செய்வதற்கான தேர்வு அறிவிப்பை வந்து கூட்டுறவுத்துறை வந்து விரைவில் வந்து வெளியிட உள்ளதாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் தமிழகத்தில் மட்டும் வந்து கூட்டுறவுத்துறை கீழே வந்து ஒரு 33,000 ரேஷன் கடைகளை வந்து நடத்தப்படுகின்றன. அவற்றில் விற்பனையாளர் எடையாளர் பதவிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேர் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் பற்றாக்குறையால் ஒரே நபரே வந்து 2-3 கடைகளை வந்து கூடுதலாக வந்து கவனிக்கிறதுனால வந்து அதிக பணிச்சுமை ஏற்படுறதுனால வந்து உங்களுக்கு சிரமப்படுகின்றனர். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாவட்டத்திலேயே வந்து ரேஷன் கடைகள்லாம் வந்து ஸோ உங்களுக்கு 100-200 பேரை வந்து நியமிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கடைகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து நிறைய மோசடிலாம் வந்து நடந்ததுனால வந்து ஸோ 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பணம் வாங்கிட்டு அந்த மாதிரி வந்து வேலை போடுற மாதிரி வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு மோசடி நடந்துச்சு. ஸோ அந்த புகார்கள்லாம் வந்து இருந்தனால வந்து அந்த தேர்வு அதுக்கான அறிவிப்பை வந்து உங்களுக்கு வந்து ரத்து செஞ்சுட்டு ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால வந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலியமாக உங்களுக்கு வந்து இதுக்கான ஆட்கள்லாம் வந்து தேர்வு செய்ய போகிறோம், அதுக்கான பட்டியலை வந்து வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரேஷன் கடைகள் வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலியமாக தான் அதுக்கான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து நிரப்ப போகிறாங்க. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து உங்களுக்கு வந்ததும் இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்து வரும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ டீடெயிலாக வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.